ப்ரைஸ் லார்ட், பி ஸ்ட்ராங், நீ திறன் கொள் என்கிறதான இந்த தொகுப்பின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட அவர் இடைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சில போராட்டங்கள், சில அனுபவங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி போவதற்கு ஏதுவாய் நாம் காணப்படுகிறோம். அந்த வார்த்தைகளை விட்டு தூர போகிறதற்கு பிரயாசப்படுகிறோம். ஏன் ஆண்டவர் அதை செய்யவில்லை? ஏன் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் உண்டாகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதைகளுக்குள்ளே நான் கடந்து போகிறேன்? தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 119 141 வசனத்திலே வாசிக்கிறோம், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். நான் சிறியவன், அசட்டை பண்ணப்பட்டவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இவனடா சின்ன பையன், சிறியவன், அசட்டை பண்ணப்பட்டவன், நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மற்றவங்க கேட்காமல் இருக்கலாம், உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கலாம். இவைகளின் நிமித்தமாய் நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தும் ஏன் நான் மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை விட்டு அல்லது வார்த்தையை விட்டு விலகுகிற ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், என்ன பாஸ்டர் வாழ்க்கை, நல்லா தான் ஜோம் பண்ணுறேன், நல்லா தான் ஆலயத்துக்கு வரேன், வார்த்தையை கேட்குறேன், வார்த்தையின்படி நடக்கிறேன், ஆனால் வெளியே போனால் ஒரு மதிப்பு இல்லை, ஒரு மரியாதை கொடுக்கறதில்லை, என் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டுருக்குமா? நிறைய பேர்கிட்ட சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் கொஞ்சம் நான் ஜபத்தை விட்டுட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன். இல்லை தேவ ஜனமே, மற்றவர்கள் உங்களை மதிக்கிறாங்க, காரியங்களை செய்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டாம். கர்த்தர் உங்களை மறவாமல் இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா, கிருபையாய் பாதுகாத்து இருக்கிறார் அல்லவா, நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். ஆனால் அசட்டை பண்ணப்படும் பொழுது அல்லது சிறியவனாக எண்ணப்படும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, கட்டளைகளை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதான் வசனம், நீ சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம், ஆனாலும் உமது கட்டளைகளை நான் மறவேன். ஆனாலும் கட்டளையை நான் மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் கட்டளையை மறந்துடாதீங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க, வசனத்தை மறந்துடாதீங்க. ஜனங்களை நான் மதிக்கலை, ஜனங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலை, யாரிடத்துல எனக்கு உரியதான மதிப்பு கிடைக்கல, இதுக்காக வார்த்தையை மறப்பேன், இதுக்காக தேவனை மறப்பேன், இல்லை வேண்டாம். அவர்கள் உங்களை பொருட்டாய் எண்ணாவிட்டாலும் தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. அழகாய் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். உன்னை கனப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்க நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை மறக்க வேண்டும்? நீ ஏன் கர்த்தருடைய கட்டளைகளை மறக்க வேண்டும்? வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து கர்த்தரை விட்டு விலகி செய்கிறதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது தூரமாயிருப்பதாக, அது தூரமாயிருப்பதாக. இங்கே வசனத்தின்படி, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருந்தாலும் இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய வசனத்தை அல்லது உம்முடைய கட்டளைகளை நான் மறவேன், உம்மை நான் மறவேன். அந்த ஒரு அனுபவத்திற்கு நேராக உம்முடைய வாழ்க்கைகள் கடந்து வரட்டும். வாழ்வோ தாழ்வோ, லாபமோ நஷ்டமோ, உயர்வோ தாழ்வோ, மலையோ மேடுகளோ, பள்ளங்களோ, எந்த அனுபவங்கள் வரட்டுங்க, வெயிலோ மழையின் அனுபவங்கள் வரட்டும், எந்த அனுபவம் வரட்டும், தேவனை மறவாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொள்ளுகிற, வார்த்தையை மறவாதபடிக்கு உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். வசனத்தை உறுதியாய் பிடிங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஒரு காலத்தில் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். அசட்டை பண்ணப்பட்ட இடத்தில், சிறியவனாய் எண்ணப்பட்ட இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை உங்களுடைய கண்கள் காண
கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் வசனங்கள் கிரியை செய்யட்டும், வார்த்தைகள் பேசட்டும். ஆண்டவரே, வார்த்தைகளை மறவாதபடிக்கு, கட்டளைகளை மறவாதபடிக்கு, உம்மை மறவாதபடிக்கு, என்ன சட்டை பண்ணப்படுகிற அனுபவங்கள் வந்தாலும் உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொள்ளுகிற அனுபவங்கள் உண்டாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.